ஹாய்ங்க, எம்ப்ராய்டிங் மிஷின் எம்ப்ராய்டிங் போடுறவங்களா இருந்தால் பேசிக்காக நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மூணு வகையான எம்ப்ராய்டிங் ஃப்ரேம் வச்சுருக்கேன் நான். இது வந்து ஃபுல் நெக்குக்கு ஒர்க் பண்ணும்போது, ஸ்லீவுக்கு வந்து சின்னதாக ஒர்க் பண்ணும்போது, இல்லை சின்ன சின்ன அளவில் நம்ம யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக ஒரு மூணு சைஸ்லேயாவது நமக்கு தேவை. இதுக்கு மேலே வச்சுருந்தாலும் ஓகே, ஆனால் கம்ஃபர்டபுளாக வேணும்னா ஒரு மூணு சைஸில் நம்ம ஃப்ரேம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது தேவை. அதே மாதிரி பாபின்ஸ் எல்லாம் வந்து முன்னாடியே நம்ம லோட் பண்ணி வச்சுக்கிறது நம்மளோட ஒர்க்கில் பெரிய ஒர்க்கோட குறைச்சிரும். ஏன்னா முடிஞ்சதும் பாபினில் த்ரெட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து புதுசாக வந்து வைண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் வந்து சேவ் ஆகாது. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பாபினில் நம்ம லோட் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் நமக்கு ஒயிட் கலரே போதும். பாபினுக்கும் தனியாக வந்து எம்ப்ராய்டிங் பாபினுக்கும் தனியாகவே வந்து த்ரெட்டு விற்கிது. இப்போது என்கிட்ட அது முடிஞ்சு போச்சுங்கிறனால இது வந்து ஓவர்லாக்குக்கு வர த்ரெட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுவே நல்ல யூஸ் ஆகுது. நார்மல் த்ரெட்டை விட ஓவர்லாக் த்ரெட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது, கிளாத்துக்கு ஈஸியாக இருக்கும். இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடிக்கடி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பாபினில் நல்லா வைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். வேறு கலர்ஸும் நமக்கு தேவைப்படும். ப்ளூ, க்ரீன், டார்க் கலர் வேறு ஏதாவது மாறும்போது ஒன்று ரெண்டு கலர்ஸும் சில நேரம் தேவைப்படும். அதையும் இப்போ லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது க்ளூ நமக்கு ஒட்டுறக்கு யூஸ் பண்ணுறோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி நம்ம வந்து இதில் ஸ்டோன் எல்லாம் ஏதாவது வச்சு தர சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து ஒரு கோல்டன் ஸ்டோனு ஒரு ஒயிட் ஸ்டோனு வச்சுருந்தோம்னாலே நம்ம ஒர்க்கை முடித்து கொடுக்கும்போது இதை ஒட்ட வச்சு கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து குண்டூசி வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம கிளாத்துக்கு கீழே வந்து ஸ்டெபிலைசர், அதாவது இந்த மாதிரி கேன்வாஸ் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து டெய்லரிங்கில் வந்து ஸ்டெபிலைசர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒர்க் பண்ணும்போது துணி இழுத்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீட்டாக வரக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து அந்த கேன்வாஸையும் கிளாத்தையும் வந்து கரெக்டான இடத்துல நம்ம பின் பண்ணி வைக்கிறதுக்கு குண்டூசி கண்டிப்பாக தேவை. ஒரு அஞ்சாறாவது தேவைப்படும். நம்ம இந்த மாதிரி வச்சு மிஷின்லேயே ஒட்ட வச்சுட்டோம்னாலும் ஒட்டிக்கும், நம்ம அவசரத்துக்கு தேட வேண்டி இருக்காது. இது பார்த்திங்கன்னா மிரர், பிளாஸ்டிக் மிரர்னு சொல்லுவாங்க. இல்லைனா இது ஒரிஜினல் மிரர் கிடையாது. மிஷினில் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னாலும் மிஷின் வந்து நீடில் உடையாது. அந்த கண்ணாடி, ஒரிஜினல் கண்ணாடி யூஸ் பண்ணுறத விட இது நமக்கு சேஃப்டியாக இருக்கும். இதில் வந்து நமக்கு டைமண்டு, ஸ்கொயரு, இந்த மாதிரி ஓவல் ஷேப்பு அப்படிங்கிற மாதிரி கலர்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குது. நம்ம இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெபிலைசரை வந்து மேலே அந்த வெறுமனே ஒட்ட வச்சு மேலே இந்த மாதிரி லாக் பண்ணுவாங்க. 100 பீஸ், 50 பீஸ் இருக்கிறது ஒரு பவுச்சாக நமக்கு கிடைக்கும். இது வந்து சில்வரு, கோல்டு, காப்பர், இப்போ புதுசாக நிறைய கலர்ஸும் வருதுன்னு சொல்கிறாங்க. மெயினாக சில்வர், கோல்டு, காப்பர் இந்த மாதிரி வாங்கி வச்சோம்னாலே நமக்கு போதும். இந்த மாதிரி இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்படி கீழே ஒட்ட வச்சுட்டு துணியில் ஒட்ட வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், இதையே மேலே வச்சு இப்படி யூஸ் பண்ணுவாங்க. பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அந்த மிரரே வந்து அழகாக தெரியும். ஒட்டச்சு மேலே கோட் கொடுத்து லைனாக ஒரு தையல் தைச்சிருவாங்க. அப்போ இதுவும் நகராது. கீழே அந்த மிரர் வந்து கம் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கிறதுனால அதுவும் நகர்ந்து வராது, நல்லா பிடிச்சிக்கும். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது தான். இந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் நடுவில் யூஸ் பண்ணுவாங்க. சிலர் அந்த செக்குடு போட்ட ஸ்லீவ் ஃபுல்லாக செக்குடு போட்ட மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு செக்குடுக்கும் நடுவில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறக்கு, ரொம்ப கிராண்ட் லுக் தரும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு தையல் பிடிக்கிறது ஒரு ரூல் பென்சில், இது மார்க்கர், மார்க்கர் பென்சில்னு சொல்லுவாங்க, அது தேவைப்படும். அப்புறம் ஒரு பேனா, இதே மாதிரி ஒரு பேனா எழுதாத பேனாவை எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம இந்த பட்டர் கவர்னு சொல்ல, பட்டர் பேப்பர்னு சொல்லுவாங்க, ட்ரேசிங் பேப்பர்னு சொல்லுவாங்க, இனி என்னென்ன பேர் சொல்லுவாங்க தெரியல, ட்ரேசிங் பேப்பரில் நம்ம அப்படியே வந்து ட்ரேசிங் பேப்பர்லேருந்து கிளாத்துக்கு வந்து மாத்துறக்கு நமக்கு யூஸ் ஆகும். சாதா எழுதாத ஒரு பேனா வேணும். இது வந்து அப்படியே இதில் வரையறக்கு ஆப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதில் இருக்கிற ஃபோட்டோவை அப்படியே இதில் நம்ம காப்பி பண்ணிக்கிறதுக்காக ஏதாவது ஆப் யூஸ் பண்ணி இதில் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ட்ரேசிங்குக்கு வந்து கார்பன் பேப்பர் அப்படியே ஒரு பஞ்சே நான் வச்சுருக்கேன். கார்பன் பேப்பர் ஒவ்வொரு டைமும் வந்து ஓடிட்டு இருக்கக்கூடாது இல்லையா வாங்குறதுக்காக, அதனால் ஒரு பஞ்ச் அப்படியே ஒரு புக்கே வாங்கிட்டேன் நான் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு சிசர் தேவைப்படும்.
அப்புறம் வந்து இன்ச்சு டேப்பு இதெல்லாம் எம்ப்ராய்டிங் போடுறவங்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஏன் அப்படின்னம்னா, ஒரு சிலவங்க வந்து டைரெக்டாக ப்ளவுஸை நம்மக்கிட்ட தைக்காத ப்ளவுஸையே நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து என்னோட சைஸ்க்கு மார்க் பண்ணி தைச்சு கொடுங்க, எம்ப்ராய்டு போட்டு கொடுங்கன்னு கேட்டுருவாங்க. அப்போல்லாம் வந்து நம்ம டெய்லர்கிட்ட ஓடிட்டு இருக்க முடியாது, நமக்கு வந்து மார்க் பண்ண தெரியாது, மார்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. அதனால வந்து நம்மளே வந்து மார்க் பண்ணவும் கற்றுக்கணும். அதனால இன்ச்சு டேப்பு, ஸ்கேலு, இந்த டிராயிங் பண்ணுறது, கர்வ்ஸ் கொடுக்குற இந்த ஆம்ஹோல் கர்வ் இதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் நம்ம வச்சுருந்தோம்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் கடைக்காரங்க டெய்லர் கட்டையெல்லாம் நம்ம ஓடிட்டுருக்க வேண்டியதில்ல. மெயினாக த்ரெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வகையான த்ரெட்டு நம்ம வந்து சில்க் த்ரெட்டு அதாவது ஜரி த்ரெட்டு நம்ம வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். நாலு வகையானது, இது வந்து கோல்டு, இது ஹாஃப் கோல்டு, காப்பர், சில்வர். இந்த மூணு கலர் தான் மேக்ஸிமம் வரும். இது கொடுத்தாலே போதும். இப்போ புதுசாக வந்து ஜரி, பிங்க் ஜரி, க்ரீன் ஜரி, ரோஸ் ஜரின்ட்டெல்லாம் வருது. எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு இருக்க முடியாது. மேக்ஸிமம் இது வாங்கினாலே நமக்கு கவர் ஆயிரும். அப்படி நிறைய வருதுன்னா வேற கலர்ஸ் வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க. மல்டி கலர் இது ஒரு சிலவங்க ப்ளவுஸில் நிறைய கலர்ஸ் வரும்போது இது நம்ம யூஸ் பண்ணலாம். மல்டி கலர்ஸ் இப்போ நிறைய கேட்கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட் ஐட்டம்ஸு. இந்த மாதிரி த்ரெட் எல்லாமே வந்து ஒட்ட நம்ம வாங்கணும்ட்டு அவசியம் கிடையாது. அது அந்த கலர் நமக்கு வரும்போது ஒவ்வொன்றா வாங்கணும்னாலே இந்த இது சேர்ந்துடும். இல்லை நீங்கள் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னம்னா இந்த மாதிரி ஒரு மூணு பாக்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டோம்னாலே போதும். எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மூணு பாக்ஸ் வாங்கினாலும் பத்தாது கண்டிப்பாக. கிளாத் வர வர அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தனியாக வந்து த்ரெட்டையும் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய சேர்ந்துடும். அப்போது இதுதான் தேவைப்படுற ஐட்டங்க. கேன்வாஸ் வேணும், பட்டர் பேப்பர், ட்ரேசிங் பேப்பர், இந்த மாதிரி சொல்கிற இந்த பேப்பர் வேணும், கார்பன் வேணும், ஸ்கேலு, ஆம்ஹோல் வரையில் இந்த கர்வ் வேணும், இது வந்து ட்ரிம்மரு, இன்ச்சு டேப்பு, சிசரு, அப்புறம் பேனா, பென்சில், மார்க்கர் பென்சிலு, இது கிளாத்து கட் பண்ணுறது, மேக்னெட்டு. மேக்னெட் வேணும்ன்ட்டு அவசியம்லாம், குண்டூசி கண்டிப்பாக வேணும், கம் வேணும். கம் வந்து இந்த மாதிரி ஒர்க்கை முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் ஒட்ட வச்சு கொடுக்கறக்கு நமக்கு கண்டிப்பாக வேணும். இந்த இதில் இந்த மிரர் ஒட்டுறக்கு கண்டிப்பாக நமக்கு க்ளூ வேணும். இந்த மாதிரி பாபின் வந்து முன்னாடியே வைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பத்து பாபின் கையில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால தப்பு இல்லை, அது ஏற்பாடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஃப்ரேம் வந்து கண்டிப்பாக ஒரு மூணு சைஸாவது குறைஞ்சது நம்ம வச்சுக்கணும். இதை விட பெரிய சைஸ் 18 இன்ச் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் தப்பில்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி சைஸ் 16 இன்ச் வரைக்கும் நம்ம வச்சுக்கிட்டாலே போதும், மிஷினுக்கு கரெக்டாக இருக்கும். 18 இன்ச் வச்சோம்னா ரொம்ப அந்த கார்னர் எல்லாம் இடிக்கும். அதனால 16 இன்ச் வரைக்குமே ஓகே. அது நல்லா தைச்சு பழகிற வரைக்கும், நல்லா தைச்சு பழகிட்டிங்கன்னா 18 இன்ச்லேயே நம்ம ஃபுல்லாக ஒர்க் முடிக்கிறதுக்கு அதுவும் வாங்கிக்கலாம். இப்போ பேசிக்காக நமக்கு தேவைப்படுறது இதுதான். பாபின் த்ரெட்டு, ஜரி ஒரு நாலு கலர் ஜரி வேணும். கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 கலர்ஸாவது பேசிக்காக நம்ம வச்சுருக்கணும். இதெல்லாமே வச்சுருந்தோம்னா எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐட்டம், மெயினான ஐட்டம். இனி ஏதாவது ஐட்டம் விட்டு போயிருச்சான்னு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், அதையும் நான் இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். டாட்டா.